ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆஃப் கேஜியில் மேங்கோ ஃப்ளேவர் கேக் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்னோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நம்ம சிக்ஸ் இன்ச்சு டின்னு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் நான் பட்டர் பேப்பர் போட்டு அலைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து நம்ம அறுபது கிராம் சுகர் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பவுட்ரு பண்ணியே சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட சேர்த்துரலாம் பிகினஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸும் மேங்கோ எசன்ஸும் ரெண்டுமே தான் சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இன்னொரு பவுலில் ஐம்பது கிராம் மைதா அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளர் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து முட்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மா வரைக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை மூணு பேட்சாக பிரித்து நீங்கள் வந்து நல்லா அடிக்கணும் ஒவ்வொரு பேட்ச் போடும்போதும் சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் அடிங்க அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரை கரையிலன்னா உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் கரெக்டாக வராது நான் வந்து மூணு பேட்சாக பிரித்து இதை வந்து நான் அடித்து எடுக்க எனக்கு பத்து நிமிஷம் ஆச்சு அதே மாதிரி நீங்களும் அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் கை வச்சு செக் பண்ணும்போது ஜீனி வந்து தென்படவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே எசன்ஸ் ஊற்றி செஞ்சீங்கன்னா எக்ஸ் பண்ணில் சுத்தமாகவே வராது நான் இப்போ கலர் எசன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு டென் செகண்ட்க்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தோன்னே நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப அடிச்சிங்கன்னா கேக்கு வந்து ஹார்டாகிடும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ரெண்டு டைம் வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் கம்பல்சரி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மாவையுமே மூணு பேட்சாக பிரிச்சுட்டு நம்ம கட்டன் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க முட்டையோட மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த டின்னில் இதை ஊற்றிட்டு நீங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே டின்னை வந்து சுற்றி சுற்றி நம்ம வந்து ரெண்டு டைம் டேப் பண்ணிக்கணும் நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா இதை நான் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கேக்கை கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நம்ம நல்லா கேக் கூல் பண்ண விட்டுறலாம் அப்போ தான் எல்லாம் எல் சைடுமே கேக் வந்து நல்லாவே கூலாகி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கேக் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்லாவே ஆறிடுச்சு இதை இப்போ கத்தியை வச்சு ஒரு ஓரமாக எடுத்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் கேக் வந்து மேலே உப்பாமல் எவ்வளோ கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும் உங்களுக்கும் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து வரணும் அவ்வளோதான் நம்ம போட்டிருந்த பட்டர் பேப்பரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மூணு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணும்போது கே கத்தியை வந்து ஃபுல்லாகவே உள்ளே விட்டுறாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு சைஸில் நீங்கள் உள்ள வச்சு கேக்கை சுற்றி அந்த ட்ரேயை வந்து சுற்றி சுற்றி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈவனாக கத்தி உள்ளே போயிடும் அப்புறம் நீங்கள் கத்தியை வந்து நல்லா உள்ளே வரைக்கும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நான் எவ் கேக்கோட டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையாமல் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு அத் இதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் நீங்கள் இந்த கேக்குக்கு மேலே உள்ள லேயரை கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய கேக்கோட மேல் லேயர் வந்து சாஃப்டாக தான் இருந்தது அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக நான் வந்து ஹனி சிரப் தான் செஞ்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஹனியும் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து இதை கரைச்சி எடுத்துக்கிறேன் கேக்கோட பேஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு கிராம் இருக்குது இது போர்டோட வெயிட்லாம் இதில் கால்குலேட் ஆகாது போர்டை வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கேக்கோட இதை ஃபஸ்ட் லேயரை நம்ம போட போகிறோம் மேலே வந்து இந்த ஹனி சிரப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி மேங்கோ க்ரீமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நான் இதை ஆல்ரெடி பீட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறந்தான் இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து கேக் க்ரீம் எவ்வளோ கே எந்த மாதிரி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து க்ரீம் வந்து வச்சுக்கோங்க சப்போஸ் க்ரீம் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரீமை கம்மி பண்ணிவிட்டு மற்ற டெக்கரேஷன் ஒர்க்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க அப்படி க்ரீம் நிறையா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் க்ரீம் அதிகமாக சேர்த்துட்டு டெக்ரேஷனுக்கு வைக்க வேண்டிய ஒர்க்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இதோட இது மற்றபடி பெருசாலாம் நீங்கள் எந்த இதுவும் பண்ண தேவையில்ல நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து க்ரீமை வந்து நீங்கள் போடும்போது பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா சைடுமே நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் நீங்கள் நேரடியாக க்ரீமை போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஈவனாக கிடைக்காது நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் வந்து நீங்கள் க்ரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சைட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வளைையிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்டு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வளைையிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஷார்ப்பை நம்மளுக்கும் கிடைக்கும் இதே மாதிரியே நீங்களும் ப ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்து மேலே வந்து இந்த லீஃப் நாசல் வச்சு தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஜன்னல் கிட்ட வச்சு பண்ணினதுனால உங்களுக்கு கிளியரன்ஸ்க்கு இருக்காது நான் ஃபுல்லாக காமிக்கம்போது நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னோடது மதிய டைமில் பண்ணதுனால க்ரீம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் அதுக்கப்புறம் மேங்கோ எசன்ஸும் சேர்த்து மேலே வந்து ஒரு ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு அதை மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்படியே சைட்லேயுமே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் அப்படியே எடுத்து கொஞ்சமாக லைட்டாக ஒட்டி விட்றேன் ஏன்னா கை வச்சோம்னா நம்ம க்ரீமை வந்து எங்கேயாச்சும் நம்ம எடுத்து விட்ருவோம் அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரால் எடுத்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோ தான் சூப்பரான இந்த சிம்பிளான டெக்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுக்கப்புறமா நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம் இதை கேக்கோட வெயிட் வந்து ஐநூற்றி இருபது கிராம் இருந்தது கேக் போர்டோட இதை கழிச்சது போக ஐநூற்றி இருபது கிராம் கிடச்சிருந்துச்சு நம்மளுக்கு கரெக்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃப் கேஜி மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி கேக் உங்களுக்கு ரெசிபி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்